ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இண்டியன் டர்மரிக் இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் கோன் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற சிம்பிள் ingredients வச்சு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு அரை கப் சுகர் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா முட்டையோட வெறும் ஒயிட் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையோட ஒயிட் எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் பாயில்டு மில்க் எடுத்து வச்சுக்கணும் அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா சால்ட் ஒரு மூணுலேருந்து நாலு பிஞ்ச் சால்ட் டேஸ்ட்டுக்குங்க இதை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம் நல்லா பீட் பண்ணணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கணுங்க விஸ்க் இருந்தால் உங்ககிட்ட விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபோர்க் கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்து ஒரு அரை கப் மைதா ஆட் பண்ண மைதா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போகிறோம் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பீட் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் எக்கு மைதா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதை வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சொட்டு போட்டுக்கலாம் நான் ஸ்டிக்கி பேன் தாங்க ஈஸியாக இருக்கும் தோசை மாதிரி கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றிட்டு சின்ன கரண்டியில் போட்டுக்கோங்க இதை வந்து எப்படி நம்ம தோசை திருப்பி திருப்புவோமோ அதே மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க மெல்லீஸாக பண்ணுங்கள் ரொம்ப திக்காக பண்ணாதீங்க இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க இப்போ திருப்பி போட போகிறாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா பேன் கேக் மாதிரியே இருக்குது இப்போ இதை ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விடுங்க மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சிரும் இப்போ நம்ம வெளியிலலாம் கோன் ஐஸ்கிரீம் வாங்குகிறோம் நமக்கு தெரியாது அவங்க எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுவாங்கங்க ஏன்னா அது ரொம்ப லைஃப் வரணும்னு சொல்லிட்டு இப்போ தவாலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை உடனே நம்ம கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுனோங்க இல்லைனா அது ரொம்ப கிறிஸ்பியாயிடும் நம்மளால் பண்ண முடியாது ஒரு ட்வெண்ட்டி செகண்டில் உடனே பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் சூட்டில் பண்ணாதான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூல் நமக்கு அழகாக வரும் பார்த்திங்களா கோன் ரெடி ஆகிடுச்சி இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணுங்க கீழே இல்லைனா உடனே அது விட்டு போயிடும் இப்போது அதே மாதிரி தோசை மாதிரி போட்டுட்டு உங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது நம்ம சாக்லேட் பேஃபர் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அது தாங்க அதே இதே மெத்தடில் தான் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு அதுவும் ரெடி ஆல்ரெடி நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க இப்போது கோனில் நம்ம ஐஸ்கிரீம் ஃபில் பண்ண போகிறோம் உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா நீங்கள் சாக்லேட் சைட்லலாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான கிறிஸ்பி ஐஸ்கிரீம் ரெடி இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் கோனை பார்த்தீங்களா சூப்பர் சவுண்டு கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதாங்க கிறிஸ்பி ஐஸ்கிரீம் கோன் அண்ட் சாக்லேட் வேஃபர் ரோல் ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்